நான் தான் உங்களோட எம்ஜி. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். இந்த கொரோனா பிரச்சனையால் நான் வீடியோ எடுக்கலாம் போட்டது. அதே மாதிரி எடுத்த ஒரு ஜஃப்னா சீரீஸ் வந்து என்னால் போடலாம் போயிடுது. பிகாஸ் ஒரு வீடியோ போட்டால் அடுத்ததாக என்ன வீடியோ போடணும், அதனால் அந்த வீடியோ வந்து நான் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கேன். இந்த கொரோனா பிரச்சனைலாம் முடிய ட்ராவலிங் வீடியோலாம் போடலான் இருக்கேன். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாச்சு எந்த ஒரு வீடியோவும் போடல. ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க எப்போ அடுத்த வீடியோ வரும்னு. அப்போ ஓகே, நம்ம வீட்டில் தானே இருக்கோம், ஏதாவது ஒரு வீட்லேருந்து மேக் பண்ணுறது ஏதாவது கண்டென்ட் எடுத்து போடலான்னு தான் இந்த ஒரு கான்டென்ட் செலக்ட் பண்ணேன். மோஸ்ட்லி உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். நம்ம எல்லாருமே வந்து ஜெயிச்சவங்களை பற்றி தான் கதைச்சிட்டு இருக்கோம், பட் தோற்றவங்களை பற்றி யாருமே கதைக்கிறது இல்லை. கிட்டத்தட்ட உலகத்தில் ஒரு 7 பில்லியன் கிட்டத்தட்ட, அதில் வந்து ஒரே ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு சாதனை செஞ்சால் அதான் கின்னஸாக பதியப்படுது. ஆனால் அதே விஷயம் அதை ஒரு ஃபெயில் விட்டால் அந்த விஷயத்த ஒரு காமெடியாக நினச்சிக்கிட்டு நாங்கள் இங்கேருந்து நகர்ந்துடுறோம். ஆனால் அதே விஷயம் வந்து ரொம்பவே பெரிய விஷயமா இருக்கும். ஒரு சின்ன ஒரு ஃபால்ட்டால் தான் வந்து அது வந்து மிஸ் ஆகிருக்கு. அப்படி வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய பாப்சிக்கல், அதாவது வந்து நம்ம இந்த ஸ்ரீலங்கா லாங்குவேஜில் சொல்ல போனால் ஐஸ் பழம், இதே இந்தியன் லாங்குவேஜில் சொல்ல போனால் குச்சி ஐஸ். அதாவது இதை வந்து 2005 வந்து ஸ்னாபிள் என்ற ஒரு நிறுவனம் வந்து தாங்க வந்து புதுசாக ஒரு பாப்சிக்கலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அதாவது வந்து ரெண்டு, அதாவது ஒன்றுலேயே வந்து ரெண்டு ஜாயினாக இருக்கிற மாதிரியான பாப்சிக்கலை வந்து அறிமுகப்படுத்த போகிறோம். அதுக்காக வந்து ஒரு அட்வர்டைஸ்னாக தனக்கு தானே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு பாப்சிக்கலை வந்து ரெடி பண்ணுறாங்க. அது கிட்டத்தட்ட வந்து 170 டன்னுக்கு மேலே எடை உள்ள ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குறாங்க. இதை வந்து அவங்க உருவாக்கி போட்டு தங்க தொழிற்சாலைக்கு முன்னாலே அதை வந்து நிறுவனத்துக்காக ஒரு கிரைண்டில் கட்டி இழுக்கும்போது அந்த இடத்துல வந்து அந்த பாப்சிக்கல் வந்து கரைஞ்சு, அதாவது வந்து கூடுதலாகவே தெரியும் அது வந்து வைக்கிறதா ஈஸியாக கரைஞ்சிரு, தென் கரைஞ்சு அந்த இடம் அந்த தெருவே ஃபுல்லாக வந்து வேஸ்டாக போகும். அதை வந்து நீக்கிறதுக்காக இப்போ இந்த தீயணைப்பு படையையும் போலீஸாரையும் போட்டு இப்போ இந்த அதால் வந்து அந்த நட்டுவிடையும் வந்து அந்த நிறுவனம் வந்து கொடுக்க வேண்டியதாக போயிட்டுது. அவங்க விட்ட ஒரு சின்ன ஒரு பிளேயால் அந்த விஷயமே வந்து கொலாப்ஸ் ஆகிட்டுது. இன்னொரு விஷயம் என்னென்னா அதுக்கப்புறம் இப்படி ஒரு சாதனையை வந்து யாருமே ரை பண்ண முயற்சி செய்யவும் இல்லை. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, பெருசான விஷயங்களே வந்து சில பேர் செய்கிறாங்க. நம்ம வந்து சின்னதாக சில விஷயம் இருக்கும், அதை வந்து செஞ்சால் அப்புறம் நோபல் ப்ரைஸ் கிடைச்சிட்டு தான் இருக்குது. அதுவும் நான் இதுக்கப்புறம் சொல்கிறேன். இதில் வந்து ஃபோல்டாம் போன விஷயத்தில் வந்து இது ரொம்ப பெருசாக ரை பண்ணிக்காங்க, ஆனால் வந்து அவ்வளோண்டு ஒர்க் ஆகலை. இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கிளவரடேட் பலூன் ஃபர்ஸ்ட் 86, அதாவது வந்து ஏனது 86 என்றால் 1986 யுனைடெட் டேட் என்ற ஒரு தொண்டு நிறுவனத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு தொண்டு விழா தான் இது. ஒரு நோமலாக ஒரு விழா ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதில் வந்து அதை வந்து ஒரு உலக சாதனையாக மாற்றுறதுக்காக கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் பலூனை வந்து காற்றில் நினைச்சு பாருங்கள். ஒரு 1.5 பில்லியன் பலூனை வந்து காற்றுல விட்டால் என்ன நடக்கும்? அதே விஷயம் தான் எங்கேயும் நடந்துருக்கு. கிட்டத்தட்ட அந்த நாட்டுண்ட விமான பயணம் வந்து தரப்பட்டிருக்குது. அந்த பலூனெல்லாம் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் வந்து அங்கே கடல் பயணம் தடுக்கப்பட்டு அங்கே வந்து ரோட்லேயும் வந்து போயெல்லாம் போயிட்டுது. இதுக்கான முழு நஷ்டடையும் வந்து அந்த தொண்டு நிறுவனம் தான் கொடுத்துருக்குது. கிட்டத்தட்ட 1000 மில்லியன் நஷ்டடை வந்து இது கொடுத்துருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியாவுக்கு வருவோம். இப்போ இல்லைங்க நம்ம நாடு பார்த்து இந்தியாவில் வந்து ஸ்டன்மேன்லாம் சொல்லுவாங்க, நோலா வந்து இந்த படங்களில் வந்து ஹீரோவுக்கு பதிலாக டூ போடுவேன். அதில் வந்து இந்தியாவிலேயும் மிக பிரபலியமான ஸ்டன்மேன் என்றவர் வந்து சைலேந்திரநாத் ராய் என்பவருக்கு வந்து 2007 வந்து 2 கட்டடத்துக்கிடையில் வந்து ஆடுறது, இந்த சொல்லுவாங்க இந்த ஒரு கைத்தில் வந்து ஆடுறது, அதுக்கு வந்து ஆடுறதுக்கு வந்து ஜூஸ் பண்ணுறது வந்து தன்னோட தலைமுடியை வந்து ஜூஸ் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் வந்து ட்ரைல வந்து ஒரு தலைமுடியை வச்சுட்டு இருக்கார், உலகம் அவர் செஞ்ச சாதனை. அதுக்கப்புறம் வந்து 2011 வந்து போனி டெய்லூர் என்ற ஒரு ஜீப் வரிசையில் 21, அதாவது வந்து அந்த தொங்கிட்டு போவோமே அந்த வெளிநாட்டிலாம் கூடுதலாக இருக்கும் இந்த கம்பியில் வந்து ஒரு இது மாதிரி தொங்கிட்டு போவோம், அதில் வந்து 271 உயரத்தை வந்து கின்னஸ் சாதனை செஞ்சு வின் பண்ணிட்டார். அதே விஷயத்தை வந்து 2013 மீண்டும் முயற்சி செய்யல. இது வந்து அவருக்கு ஒரு விசித்திரமான விஷயமாக வந்து தெரில, ஆனால் அவர் அப்படி செஞ்சிட்டு இருக்கும்போது மேற்கு வங்காளத்தில் இருக்கிற டீஸ்டா ஆற்றை வந்து கடக்கும்போது அவற்ற தலைமுடி வந்து அந்த கேபிளில் வந்து சிக்கப்படுது. அந்த டைம் வந்து அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அதால் வந்து இறக்குறாருன்னு சொல்கிறாங்க. இது உலகம் வந்து ஒரு தரவில் வந்து செய்யப்படும், அதாவது வந்து இது வந்து ஃபோர்ஸாக போயிடும், அதாவது வந்து திரும்ப ஒரு ரை பண்ணிக்கார், ஆனால் அது பிழைச்சிருச்சு. இப்படி சில சில விஷயங்கள் வந்து உயிரியே மாறிக்கக்கூடிய விஷயமாக மாறிட்டு இருக்கு. ஆனால் நோபல் பரிசுக்காக இப்போ கூட ரை பண்ணிக்கொண்டிருக்காங்க. இந்த லாக்டவுனில் கூட எத்தனையோ சின்ன சின்ன விஷயங்கள் கூட நோபல் பரிசாக மாறப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நோமலாக வந்து இப்போ ஒரு 2010
பதினாறாம் ஆண்டில் எடுக்கப்பட்ட படங்களை நாங்கள் பார்க்க போனோம்னா, இந்த ஒரு டாபிக் வந்து திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கோம். அதாவது வந்து சவப்பட்டிக்கில் வந்து வில்லன் வந்து ஹீரோ ஹீரோயை கொண்டே புதைக்கிற மாதிரி, அதை வந்து உடைச்சிட்டு வர மாதிரி, அதே ஒரு கான்செப்டை வந்து நம்ம அந்த இலங்கையை சேர்ந்த ஒரு ஆள் வந்து செஞ்சிருக்கிறார். அதாவது வந்து இவர் வந்து இலங்கையில் வந்திருக்கிற ஒரு ஸ்டன்மேன். அதாவது வந்து இலங்கையில் வந்து ஜனக பஸ்நாயக என்பவர் வந்து தன்னோட குடும்பத்திட்ட வந்து நண்பர்கிட்டையும் சொல்லிக்கிறார், 9:30 மணியளவில் வந்து 3 மீட்டர் ஆழமான அகழியில் வந்து தன்னை வந்து அடக்கம் செய்ய சொல்லி, 6 மணிக்கு ஆனதுக்கப்புறம் தன்னை வந்து தோண்டி பார்க்கறதுக்கு சொல்லி. அவ்வளோ நேரமா மூச்சு திணறி செத்துட்டா? அதாவது வந்து அவரே தன்னோட சாவுக்கு வந்து குளிர்கொண்டிருக்கான்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி அவங்களும் வந்து 6 மணிக்கு ஆனதுக்கப்புறம் வந்து தோண்டி பார்க்குறாங்க. தோண்டி பார்க்கும்போது அவர் மயக்கமடைந்த நிலைமையில் இருக்கிறார். சரி ஓகேன்னு சொல்லி போட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போவாங்க. அங்கே போனால் அவர் இறந்துட்டார். சில வேளை அவர் வந்து அந்த இடத்துல மயக்கமடையாமல் இறந்திருந்தால் அவர் வந்து மாபெரும் ஒரு கின்னஸ் ரெக்கார்டப்பட்டு எங்கள்கிட்ட இலங்கை நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நோபல் பரிசு வந்து பெற்று தந்திருப்பார். ஆனால் என்ன பிரச்சனைண்டா, ஒரு ஆளுண்ட உயர அகலத்துக்கும் சவப்பட்டின் உயர் அகலத்துக்கும் எதுனா தான் அந்த ஒட்டிசன் கெப்பாசிட்டி வந்து கணக்கிடப்படுது. அதே அவர் சரியாக மெஷர்மெண்ட் பண்ணி தனக்கான பட்டியை வந்து எடுத்திருந்தாருண்டா சில வேலை தப்பிச்சிருக்கலாம். ஆனால் அந்த ஒட்டிசன் பட்டாக்குறையால் வந்து அவர் வந்து மயங்கி கடைசி கட்டத்தில் இறந்தே போயிட்டார். இதுக்கப்புறம் சொல்லப்போனால் ரொம்பவே ஒரு ஃபன்னியான ஒரு கான்செப்ட். அதாவது வந்து உங்களுக்கு எல்லாருமே சாண்ட்விச் மோஸ்ட்லி வந்து எல்லாருமே பிடிக்கும், கூடுதலாக வெளிநாட்டவர்கள்ட்ட காலமாக உணவே இதுதான். இதில் வந்து சாதனை என்ன சொல்கிறேன், சில பேர் வந்து கணக்கை சாப்பிட்டு வந்து சாதனை செய்வாங்க, அதே மாதிரி இவங்க வந்து கணக்கை செஞ்சு சாதனை செய்வோம் பண்ணுறதுக்காக 2008 டெஹாரானில் என்ற ஒரு இடத்துல வந்து 1000 மேற்பட்ட பெண் சமையல்காரங்கள் அடங்கிய குழு வந்து ஈரானியர்களுக்கு வந்து ரச்சின்ற ஆரோக்கியம் மற்றும் வலிகளை கடைப்பிடிக்க அவசியத்தை உணர்த்துறதுக்காக சாண்ட்விச் வந்து செய்யறாங்க. அதுவும் சாதாரண சாண்ட்விச் இல்லை, கிட்டத்தட்ட 1500 மீட்டர் நீளமுள்ள சாண்ட்விச், கிட்டத்தட்ட பாருங்க 1.5 கிலோமீட்டர் கிட்ட நீளமான சாண்ட்விச்சை வந்து செய்கிறாங்க. 70 கிலோ கோழி ரச்சி, 70 கிலோ தீக்கோழி ரச்சி. நான் தீக்கோழிகள் இப்போ தான் சாப்பிட்றது சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டாரிகிறேன். இந்த சாண்ட்விச்சை வந்து செஞ்சுட்டாங்க, செஞ்சு சக்ஸஸாக செஞ்சு முடிச்சுட்டாங்க. செஞ்சு முடிச்சுட்டு அதை வந்து இந்த நோபல் ப்ரைஸ் வாங்க வரும்போது அதை வந்து ஷோ பண்ணலாம். இப்போ நான் வந்து என்னத்தை வேணால் செய்யலாம், அதை அவங்களுக்கு முன்னால் கண்ணு முன்னால் காட்டணும். அப்போ வந்து அதை ஷோ பண்ணிக்க வந்து அதை வந்து எப்படியும் பார்த்து வருவாங்க, அந்த நோபல் ப்ரைஸ் வாங்குறாங்க அந்த இடத்துல வந்து அப்படி பார்த்துருவாங்க மக்கள். அப்படி பிரேக்கில் என்ன நடந்துக்கிட்டா, அந்த வந்த அத்தனை மக்களுமே வந்து சாண்ட்விச் எடுத்து சாப்பிட்டு போயிட்டாங்க. முடிஞ்சிருச்சு இல்லை, இனி என் முன்னாடி ஒருத்தனிக்க கூடாது, அவுட். நோபல் பரிசில் வந்து அவங்களுக்கு அதை அவங்க கண்ணால் பார்த்துருக்காங்க, பட் எந்த ஒரு அளவுடன் செய்யலை. அதுக்கு முதல்ல அந்த சாண்ட்விச் போயிட்டுது. அப்போ அண்டையில் இருந்து வந்து உணவு செய்கிற ஒரு நோபல் ப்ரைஸ்ண்டா, அதை வந்து ஃபர்ஸ்டஸ்ட்டாக நோபல் பரிசு கொடுக்குற ஆட்கள் தான் வந்து ஃபர்ஸ்டஸ்ட்டாக பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் மக்கள்கிட்ட பார்வைக்கு விடணும் என்றதுக்கு அமைய வந்து உலகம் நடந்துட்டு இருக்குது. இதே மாதிரி எக்கச்சக்கமான கான்செப்டோட உங்களுக்கு வந்து இப்போ நான் இங்கே வந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து வீடியோ தந்துகிட்டே இருக்க போகிறேன். இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு எந்த விஷயம் வந்து ரொம்பவே ஃபன்னாக இருந்தது, இது ரொம்பவே ஃபன்னாக இருந்தது ப்ரோ என்று சொல்கிற மாதிரி இருக்கிற விஷயத்த வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் காய்ஸ், சீ யூ. உங்கள்கிட்ட இருந்து போயிட்டு வர்றது உங்களோட எஞ்சி.